அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் இன்றைக்கி வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே தோல் நீக்காத கருப்பு உளுந்து சேர்க்கறதுனால நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் வறுபடட்டும். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டான இதில் சவந்துடுச்சு. இப்போ தட்டில் ஆற வச்சுக்கிறேன். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். லைட் ப்ரௌன் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து வரமிளகா சேர்த்துக்கலாம். இதுக்கு இது வந்து சாதா பட்டை மிளகா இருக்குல்ல, வரமிளகா, அது வந்து ஒரு 7-8 எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். ஒரு 3 கொத்து கருவேப்பிலையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ எடுத்து ஆற வச்சுருக்கேன் தட்டில். அதே கடாயில் இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கறதுக்கு வந்து எண்ணெய் தேவையில்லை. நான் வந்து 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்துக்கு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வந்து கரெக்டான இதில் வதங்கிடுச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதை நான் வந்து தட்டில் ஆற வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தோட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு, வெங்காயம், வரமிளகா, தக்காளி சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இப்போ இது கூட லாஸ்ட்டாக வந்து கருப்பு உளுந்து சேர்த்துடலாம். இப்போ இதை அரைச்செடுத்துடலாம். அதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை வந்து தாளித்து சேர்த்துடலாம். இப்போ இதை சட்னியில் கொட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நம்மளோட வெங்காயம் தக்காளி சட்னி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டுவாஸ் கிச்சன் அண்ட் பிளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.